This conference will now be recorded.
ऑडियो पकड़ा कौन का गाइस ना दिस ऑडियो ब्लर था केरी हम लापा तो गुड आफ्टरनून नमः फोन एक्सेशन ला वंदे यूजर्स एंड ग्रुप्स अदर इंटर कॉन्सेप्ट में यूजर्स अब तीन होते हों कुछ डिटेल ला प्रेसियर रहो इप्पो नमः अन्ना अब ती पागो पर ऑगेन पति ना ग्रुप्स ना अन्ना अब ती प्रेसियर रहो फोन चैप्टर ले वंदे प्रेसियर कौन ना नहीं करें यूजर्स एंड ग्रुप्स अब ती फुला डिटेल ला அதுல உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா சப்போஸ் இருந்தால் சொல்லுங்க கிளாஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரியே நம்ம ஒரு யூசருக்கான பேசிக் செட்டப் எப்படி பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்த்தோம் பேசிக் செட்டப் இந்த சென்ஸ் வந்து அவருக்கான பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷன் டேட் என்ன அவருடைய பாஸ்வேர்ட் வந்து எப்போலாம் அவர் மாற்ற மாதிரி இருக்கணும் எப்போ அவர் வந்து என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் பண்ணுன்ற மாதிரியான இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்றதையும் பார்த்தோம் முன்னாடியே இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் என்ன பெர்மிஷன்ஸோட இருக்க போது அந்த பெர்மிஷன்ஸ் வச்சு நம்ம போய் ஆக்சஸ் பண்ண போறோம் இதை பத்தி எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும் சரிங்களா ஐ திங்க் இல்ல சார் எஸ் சார் ஓகே சோ இப்போ நம்ம பெர்மிஷன்ஸ்னா என்ன அது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெர்மிஷன்னா என்ன அப்படின்றத பேசுவோம் ஒரு ஃபைலுக்கு என்னென்ன பெர்மிஷன்லாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல பேசி போவோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல்ல என்ன அதை நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல நம்ம ரீட் பண்ண போறோம் அதை எடிட் பண்ண போறோம் அது பிறகு அது ஒரு ரன்னபிள் ஃபைல் அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்க்க போறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபைல்ல பார்க்கக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படிதானே ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஃபைல் இருந்தால் அதுக்கு டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் அதை பத்தி எல்லாமே பார்க்கலாம் நம்ம ஸோ இங்க நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறோம் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே மேக் டைரக்டரி ப்ளூ ரெட்ன்ற பேர்ல ஒரு ஃபைலும் ப்ளூன்ற பேர்ல ஒரு டைரக்டரியும் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதை டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ்ல எனக்கு வந்திருக்கு சரிங்களா டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மிஷினை நான் எப்பெல்லாம் வந்து ஒரு ஃபைல் இல்லைன்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும் அப்போ டிஃபால்ட்டா வரக்கூடிய பெர்மிஷன்ஸை டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே வரது எல்லாமே எனக்கு டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் தான் சரியா ஸோ இந்த டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்ற மூணு செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இருக்கு ரீடுன்றது ஒரு ஃபைல ரீட் பண்ணி பார்க்கறது ரைட்ன்றது ஒரு ஃபைல் எடிட் பண்ணுறது அப்புறம் எக்ஸிக்யூட்ன்றது அந்த எடிட் பண்ண ஃபைல நம்ம ரன் பண்ணி பார்க்கறது இது மூணும் த்ரீ செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இது மூணையும் மூணு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு கொடுக்குறோம் யார் யார் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலோட ஓனருக்கு இருக்கக்கூடிய பெர்மிஷன் அது பிறகு அந்த ஓனர் இருக்கக்கூடிய பிரைமரி குரூப் இருக்கு இல்லையா அந்த பிரைமரி குரூப்ல இருக்க பர்சன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பெர்மிஷன் அந்த
அட்லாஸ்ட் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாரெல்லாம் அதை ஃபைல் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பெர்மிஷன். இது மாதிரி மூணு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ்க்கு மூணு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் நம்ம தரோம். ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன், ரைட் பெர்மிஷன் சொல்லியிருக்கேன், அப்புறம் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் சொல்லியிருக்கேன். இந்த மூணு கைண்ட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் யார் யார் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கு கொடுத்துறோம், அதே மாதிரி குரூப்புக்கு தரோம், அப்புறம் அதர்ஸ் கொடுத்துறோம். ஸோ இதில் யூசர்னா டிஃபைன் பண்ணுறது வந்து இந்த ஃபைலோட ஓனரை, குரூப்புன்னு நான் சொல்லி டிஃபைன் பண்ணுறது இந்த ஃபைல் ஓனர் வந்து எந்த குரூப்பில் ப்ரைமரி மெம்பராக இருக்காரோ அந்த குரூப்பில். அடுத்து அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ப்ரைமரி குரூப்பில் இருக்கிற மெம்பரும் அந்த ஓனரை தவிர்த்து மற்ற எல்லாரையும் நான் டிஃபைன் பண்ணுறது. இப்போது இந்த இந்த பெர்மிஷன்ஸை வந்து நான் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் சிம்பாலிக் மெத்தட் கொடுக்கலாம். ஸோ சிம்பாலிக் மெத்தட் இன் த சென்ஸ் எல்லாமே சிம்பிள் தான். ஸோ ரீடுக்கு ஆர், அப்புறம் ரைட்டுக்கு டபிள்யூ, அப்புறம் எக்ஸிக்யூட்டுக்கு எஸ். இது மாதிரி கொடுக்கலாம். ஆல் டுகெதராக நான் என்ன சொல்லலாம், ஓவரால் ஆல் பெர்மிஷன் தரேனா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஆர் டபிள்யூ எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த ஆர் டபிள்யூ எக்ஸ் அதை தான் எனக்கு இங்க ஃபுல் பெர்மிஷனாக கொடுத்துருக்காங்க யூசருக்கு. அடுத்த குரூப்புக்கு பாருங்க எனக்கு ஆர் ஹைஃபன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும். அப்போ ரீட் அண்ட் எக்ஸிக்யூட்னா அந்த ப்ளூன்ற டைரக்டரியை இந்த ரூட் யூசருடைய ப்ரைமரி குரூப்பான ரூட்டை வந்து எனக்கு ரீட் பண்ணலாம், அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி இதை தவிர்த்து வேற யாரெல்லாம் இருக்காங்க அவங்களும் வந்துட்டு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணலாம். இது மாதிரி த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பெர்மிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரிலாம் நமக்கு ஃபைலுக்கும், நமக்கு ரெட்டுன்ற ஃபைலுக்கு எப்படி டிஃபால்ட்டு தான் வந்துருக்குன்னு பாருங்கள். நமக்கு யூசருக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க, அதர்ஸ்க்கும் குரூப்புக்கும் ரீட் ரைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ ஒரு லொக்கேஷனில் ஒரு பெர்மிஷன் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா அங்கே அந்த ஹைஃபன் கொடுத்து நமக்கு ஆட்டோஃபில் ஆகிக்கும். ஸோ அதனால தான் இங்கே எக்ஸிட் பெர்மிஷன் இல்லாதனால எனக்கு ரீட் ரைட் அண்ட் எக்ஸிட் பதில் ஹைஃபன் வந்திருக்கு. இங்கே ரீட் பெர்மிஷன் மட்டும் இருக்கிறதுனால ரெய்டுக்கும் எக்ஸிக்யூட்டும் ஹைஃபன் ஹைஃபன் வந்திருக்கு. அதே மாதிரி தான் அது வர்ஸ்ட் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போது நான் இந்த காம்பினேஷனில் வந்து நான் பெர்மிஷன் செட்டை கொடுத்துக்கலாம். இந்த பெர்மிஷனை செட் பண்ணுறதுக்கு இது ஒரு கமாண்ட் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது என்னதான் நோட் பண்ணுவாங்க, நம்ம பெர்மிஷன் இங்கே தான் பேசுவோம், பட் ரியல் டைமில் இதை வந்து பெர்மிஷனில் பேச முடியாது, இதை மோட் அப்படின்னு. அதனால தான் நமக்கு இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து சிஹெச் மோட். இது ஈக்குவல் டு ஈக்குவல் வந்து சேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபைலுடைய மோடை நான் மாற்றுறேன், எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் மோட். சரியா, யார் ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், யூசராக இருந்தால் யூசருக்கான ஹாட்கி கியூன்றது, அவருக்கு என்ன பிரிஃபரன்ஸ் ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூசருக்கு வந்து ரைட் பெர்மிஷன் ஆட் பண்ணணும்னா யூ ப்ளஸ் யூ, அடுத்து அந்த ஃபைலோட நேம். இது யூசருக்கு. இப்போது குரூப்புக்கு வந்து நான் இந்த ரைட் பெர்மிஷன் ரிமூவ் பண்ணணுங்களேன், ஜி மைனஸ் டபிள்யூ, இது குரூப்புக்கு ஃபைல்ஸ் இருக்குன்னா ரிமூவ் பண்ணுறது. இப்போ அதே மாதிரி சிஎஸ் மாடல் கொடுத்துட்டு அதர்ஸ்க்கு கரெக்டாக ரைட் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதர்ஸ் இக்குவல் டு ரைட் பெர்மிஷன். இது மாதிரி த்ரீ கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தனித்தனியாக நான் கொடுத்துக்கிறேன். இந்த மூணு பெர்மிஷன் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு வந்து இங்கே ரெட்டுக்கு வந்து பாருங்கள், எனக்கு யூசருக்கு ரீட் அண்ட் ரைட் மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை எக்ஸாக்ட்லி எனக்கு ரீட் மட்டும் தான் வேணும். அப்போ டிஎச் மோட் யூசருக்கு எக்ஸாக்டாக ரீடு மட்டும்தான் வேணும், என்ன ஃபைலுக்கு ரெட்டுன்ற ஃபைலுக்கு. இப்போ பாருங்க எனக்கு யூசருக்கு எக்ஸாக்டாக ரீட் பெர்மிஷன் மட்டும் வந்துச்சா ரைட் ரிமூவ்ட்டு. இப்போ இதே ரெட்டுன்ற ஃபைலுக்கு குரூப்புக்கு எக்ஸாக்டாக எனக்கு ரைட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போ எனக்கு எக்ஸாக்டாக குரூப்புக்கு ரைட் பெர்மிஷன் மட்டும் தான் இருக்கும். இப்போ அதர்ஸுக்கு எனக்கு எந்த பெர்மிஷனும் இருக்கக்கூடாது, ரீடுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா மைனஸ் ரீட். ஸோ இது மாதிரி பெர்மிஷன்ஸ் வந்து நான் செட் பண்ண முடியாதனால
இதுக்கு சிஎஸ் மாடர்ன்ற பண்ணாங்க சரிங்களா. இப்போ டச்ல இன்னொரு புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், ஜிம்ன்ற பேர்ல கிரியேட் பண்ணிருக்கு, இது டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் ஓட இருக்கு எனக்கு. நல்லா பாருங்க, ஜிம் ப்ரொஃபைல் இருக்கு, இது எனக்கு டிஃபால்ட் பெர்மிஷன் ஓட இருக்கு. இப்போ அதே சிஎஸ் மோட் கமாண்ட் வச்சுட்டு நான் அதர்ஸ்க்கு எக்ஸாக்டா ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும் தான் வேணும், வேற ரீட் பெர்மிஷன் கூட அப்படின்னு சொல்றேன்னா கொடுத்துக்கலாம், வந்துடும். ஸோ இது மாதிரி பெர்மிஷன்ஸ் மாடிஃபை பண்ண பண்ண நமக்கு இந்த ஃபைல்ஸுடைய ஹைலைட்டிங் கலர்ஸும் நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி க்ரீன் கலர் வந்துச்சுன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், ஒரு பைனரி ஃபைல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல். எந்த ஃபைலாக எக்ஸிக்யூட் பெர்மிஷனில் இருக்கோ அது எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும். சரி, நீங்கள் கேட்கலாம் மேலே இருக்க டைரக்டரியும் எக்ஸிக்யூட் பெர்மிஷனில் இருக்கே அது ஏன் நமக்கு க்ரீன் கலரில் இல்லையான்ட்டு. ஏன்னா நமக்கான கேட்டதுக்கான கொஸ்டின் வந்து ஆன்சர் தான், இட்ஸ் அ டைரக்டரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா என்ன, ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க கண்டென்ட்டை செக் பண்ணுறது தான். பட் இது ஒரு பைனரி ஃபைல், ஒரு என்கிரிப்டட் ஒரு ஷெல் ஃபைல் மாதிரி, ஸ்கிரிப்ட் ஃபைல் மாதிரி. இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணோம்னா இது அவுட்புட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து சரிங்களா. ஸோ இது த்ரீ செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் ஃபார் த்ரீ செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நம்மளுக்கு நம்புகிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டாவது மெத்தட் நியூமரிக் மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ பெர்மிஷன்ஸை வந்து நான் நியூமரிக் மெத்தட்லேயே நான் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரீட் பெர்மிஷன், ரைட் பெர்மிஷன், அப்புறம் ஃபைனலாக எக்ஸிட் பெர்மிஷன். இந்த மூணு செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கலாம். ஸோ ரீடுக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஃபோர், ரைட்டுக்கு டூ, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டுக்கு ஒன். இந்த ஆல் டுகெதர் நான் சேர்த்தனா எனக்கு செவன். ஸோ ஃபைலுக்கு நான் ஃபில் பெர்மிஷன் தரேன்னா எனக்கு இப்படி கொடுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, என்ன பண்ணிக்கோங்க, சிஹெச் மாட் யூசர் குரூப் அதர்ஸ்க்கு தரக்கூடிய பெர்மிஷன்ஸ், அப்புறம் ஃபைனலாக என்னோட ஃபைலுக்கான நேம், இதான் இந்த நியூமரிக் மெத்தடோட சின்டாக்ஸ். நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு டச் கிரீன் அப்படின்னு நான் சொல்லி ஒரு ஃபைல் கொடுக்குறேன். இந்த கிரெயின்ன்ற ஃபைல் வந்து எனக்கு டிஃபால்ட் பெர்மிஷன்ஸில் வருது. இப்போ பிஹெச் மோட் சரியா 421 அப்படின்னு சொல்லி, யூசருக்கு 4, குரூப்புக்கு 2, அப்புறம் அதர்ஸ்க்கு 1. என்னோடய ஃபைலுக்கான நேம் வந்து கிரெயின் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, யூசருக்கு வந்து எனக்கு ரைட் பெர்மிஷன் இருக்கு, குரூப்புக்கு வந்து ரைட் பெர்மிஷன் இருக்கு, அடுத்த அதர்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்கு. ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு வருஷத்து ஆஃப் பெர்மிஷன் நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் காம்பினேஷன்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் இது வரைக்கும். அப்போது இந்த மூணு நம்பர் தெரிஞ்ச நமக்கு போதும், இந்த மூணு நம்பரில் என்னென்ன பெர்மிஷன் யார் யாருக்கு தருது அப்படின்னு சொல்லி நம்மளே கால்குலேட் பண்ணிடலாம். சிம்பாலிக் மெத்தடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூசர் தனியாக, குரூப் தனியாக, அதர்ஸ் தனியாக, இது ஓவராலும் தனித்தனியாக இருக்கும். அதே இது நம்ம இந்த நியூமரிக் மெத்தடில் மூணு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் மூணு செட் ஆஃப் பெர்மிஷன்ஸையும் ஒரே கமாண்டில் கொடுத்துருக்கோம். இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத முன்னாடி போட்டு இந்த கமாண்டே பண்ணியிருக்கேன். பட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த இங்க் அப்படின்ற பேரில் ஒரு ஃபைல், இந்த ஃபைலு க்ரியேட் பண்ணால் பெர்மிஷன் தப்பு சிஹெச் மாட் யூசர் ஃபில் பெர்மிஷன் தர செவன் சரிங்களா. குரூப்புக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி தரேன், அப்புறம் அதர்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தரேன். என்ன அது இங்க்ன்ற ஃபைல். ஸோ நான் சொல்கிற மாதிரி பாருங்க, யூசருக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஃபில் பெர்மிஷன் இருக்கு, குரூப்புக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இருக்கு, அண்ட் தென் ஃபைனலி ஃபார் அதர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம காம்பினேஷன்ஸ் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த பெர்மிஷன் கேட்டகரிஸில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வந்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணிடலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அதர்ஸ் குரூப் குரூப்போட பெர்மிஷன் எல்லாம் நீங்கள் நீங்கள் காம்பினேஷன்ஸாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூமே வராது. இப்போ நம்ம இந்த யூசர் குரூப் அதர்ஸ்க்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்கா நான் நினைக்கிறேன், மேபி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவோம்.
நான் ஹிஸ்டரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரஷன் நீங்க இந்த கமாண்ட்ஸ் ஏதாவது நோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் நம்பர் 7ல இருந்து நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் உங்களுக்கு. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த டைமிங் கொடுக்கலாம் இல்லையா அந்த கமாண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுறதுக்கு? ஸோ ப்ளீஸ் சே சம்திங் ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மைண்ட் தாட்ஸ். ஸோ ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. இதனால் அவருக்கு கோ த்ரூ பண்ணுங்கள். கோ த்ரூ பண்ணிவிட்டு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணுங்கள். Guys, I think நீங்க வெதர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப் நீங்க இந்த சொல்யூஷன்ஸ் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய நார்மல் சொல்யூஷன்ஸ் வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? மேபி இருந்தால் கொஞ்சம் சொல் கொஞ்சம் சாட்ல சொல்லிங்கன்னா கூட நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண முடியும். பிகாஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் எங்கே இருக்கும் அதை பற்றி நான் சில விஷயம் பார்க்கலாம் சரிங்களா? ஸோ மூவிங் ஆன் வித் த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும். ஐ ஹோப் யூ கேன் ஆல் ஹியர் மீ. இந்த டிஃபால்ட் பெர்மிஷன்ஸை வந்து நம்ம UMAST அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெதர் சொல்றாங்க. கேட்டீங்கன்னா இந்த UMASTன்ற வேல்யூ தான் எனக்கு என் மிஷின் என்னோட லினக்ஸ் மிஷின்ல இருக்கவே டிஃபால்ட் ஐபி பெர்மிஷன் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ டிஃபால்ட்டா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு என்ன வச்சு இந்த டைரக்டரி குரூவாக வச்சுக்கோங்க, ஃபுல் பெர்மிஷன் 7 5 5 அப்படின்றது வந்துருக்கு. அதே டிஃபால்ட் பெர்மிஷனை ஒரு ஃபைல் நான் உங்களுக்கு கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வச்சு எனக்கு அது வந்து 6 4 4 அப்படின்றதுலாம் வந்துருக்கு. ஸோ இந்த 6 4 4 7 5 5 இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை யூமாஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூமாஸ் வேல்யூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிடிசியில் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டேன் பிடிசியில் ப்ரொஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹியூமாஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, இந்த 0 0 2 இது மாதிரியானதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த டிஃபால்ட் இதை வச்சு தான் நமக்கு ஹியூமாஸ் வேல்யூ எல்லாமே அசைன் ஆகிட்டு இருக்கு. 0 2 2 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டட் ஹியூமாஸ் மோடு, சரிங்களா? இது டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் டைரக்டரி ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா எனக்கு 0 0 2 இல்லைனா 0 2 2 அப்படி ஏதாவது ஒரு இதில் இருந்துச்சுன்னா 0 0 2 அப்படின்றது ஒரு நார்மல் யூசருக்கு. அந்த நார்மல் யூசருக்கு என்னென்ன பெர்மிஷன் செட் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஒரு டைரக்டரியோட பெர்மிஷன், ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டைரக்டர் நான் கிரியேட் பண்ணேன்னா அதோட பெர்மிஷன் எப்படி இருக்கும்னா எனக்கு யூசரும் சரி அந்த யூசருடைய யூசர் குரூப்பும் சரி ஃபுல் பெர்மிஷன்ல இருக்கும். அதாவது இது நார்மல் யூசர் ரூட் யூசர் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகுதுன்னா எனக்கு அதே மாதிரியே யூசரும் சரி யூசருக்குரிய குரூப்பும் சரி எனக்கு ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் இருக்கும். அண்ட் அதர்ஸ் வந்து எனக்கு ரீட் மட்டும் இருந்தால் போதும் ஃபைலுக்கு. இதே ஒரு டைரக்டர்னா யூசருக்கும் குரூப்புக்கும் ஃபுல் பெர்மிஷன் இருக்கும், பட் ஃபைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் இருக்கும் ஒரு டைரக்டருக்கு. இது நார்மல் யூசருக்கு. இதே இது நான் வந்து ஒரு ரூட் யூசரில் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான். 755 இந்த 755 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் ஓனருக்கு வந்து ஃபுல் பெர்மிஷன் இருக்கணும், குரூப்புக்கும் அதர்ஸ்க்கும் வந்து எனக்கு ரீட் அண்ட் எக்ஸிட் பெர்மிஷன் விட்டுருக்கணும் டேரக்டருக்கு. யூசரில் ரூட் யூசர் வச்சு பண்ணுறோம்னா ஸோ இப்போ ஒரு நார்மல் யூசரை நான் வந்து லாகின் பண்ணுறேன். அந்த கெவின்ன்றதுக்கு பாருங்க எனக்கு யூசருக்கும் குரூப்புக்கும் ஃபில் பெர்மிஷன் வருது, அதர்ஸ்க்கு ரீட் அண்ட் எக்ஸிட் மட்டும் வருது. இதே இது வென்ன்ற டச் ஃபைலுக்கு பாருங்க எனக்கு யூசருக்கும் குரூப்புக்கும் வந்து எனக்கு எப்படி வந்திருக்கு ரீட் அண்ட் ரைட் ரீட் அண்ட் ரைட். அதே இது அதர்ஸ்க்கு வந்து எனக்கு ரீட் மட்டும். ஸோ இதுதான் நம்ம யூமாஸ் கூடிய டிஃபால்ட் வேல்யூஸ். இந்த டிஃபால்ட் வேல்யூஸை வச்சு தான் எனக்கு வந்து எல்லாமே கான்ஃபிகர் ஆகிட்டு கனெக்ட் பண்ணது. ஸோ இந்த ரெண்டு யூமாஸ் வேல்யூவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 0 0 2 0 2 2 0 0 2ன்றது வந்து ஒரு நார்மல் இருக்கு, 0 2 2 அப்படின்றது வந்து ரூட் இருக்காங்க. எனக்கு வந்து இந்த யூமாஸ் வேல்யூ வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த யூமாஸ் வச்சு நமக்கு ஒரு ஐடியாஸ் இருந்தால் போதுமானது. பட் இதை வந்து நம்ம வேற வேற லொக்கேஷன்ல பார்ப்போம் இதில் ஒன்று அடிக்கடி. ஸோ அங்கெல்லாம் டவுட்ஸ் வந்தால் எனக்கு சொல்லுங்கள், நம்ம கிளாஸிக் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக செட் ஆகிய இந்த ஃபைல் பெர்மிஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு முக்கியமான சினாரியோவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஒரு ஃபைலும் ஒரு ஒரு லொக்கேஷனில் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வருது, இது எல்லாமே வந்து நார்மல் பெர்மிஷன்ஸ் இது வரைக்கும் பார்த்துக்கலாம். இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் தி ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ்? நேம்லேயே வந்துருச்சு, ஒரு ஒரு பெர்மிஷனுக்கும் சில ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஸ்பெஷல் ஆட்டிடியூட்ஸோட வரக்கூடும். இனிஷியலாக வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பெர்மிஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துப்போம். இதே மாதிரி தான் முன்னாடியே பார்த்த மாதிரி தான், ஒரு யூசருக்கு தரலாம், அப்புறம் அந்த யூசருடைய குரூப்புக்கு தரலாம், அதே மாதிரியே அதர்ஸ்க்கு தரலாம். இது மாதிரி மூணு பேருக்கு மூணு விதமான ஸ்பெஷல் பெர்மிஷன் பண்ணலாம். யூசர் ஒன் செட் யூஐடி அப்படின்ற ஸ்பெஷல் பெர்மிஷன், குரூப்ல வந்து செட் ஜிஐடி அப்படின்ற ஸ்பெஷல் பெர்மிஷன், அப்புறம் அதர்ஸ்க்கு வந்து ஸ்டிக்கி பிட் அப்படின்ற ஸ்பெஷல் பெர்மிஷன். இது மாதிரி 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எனக்கு 3 கேட்டகரி ஆஃப் ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் தர முடியும். ஸோ யூசருக்கான ஸ்பெஷல் பெர்மிஷனுக்கான ஹாட் கீ எஸ், குரூப்கான ஹாட் கீ எஸ்,
அதற்கான ஹார்ட்லி வந்து எனக்கு டி. இது மாதிரி நான் செட் பண்ணிக்கேன். இப்போ இந்த ரெட்ன்ற ஃபைலுக்கு நான் யூசர் லிஸ்ட் வந்து பெர்மிஷன் தரேன். எனக்கு இந்த லொக்கேஷனில் பாருங்க, எனக்கு கேபிட்டல் எஸ் வந்துருக்கு. ஸோ இதுக்கும் முன்னாடி இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் எதுக்காக நம்ம தரோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசருக்கு நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் தரேன்னா எனக்கு அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அதாவது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலுக்கு மட்டும்தான் என்னால் யூசருக்கு அந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்றத சொல்கிறேன். பட் டூப்புக்கும் சரி அதர்ஸ்க்கும் சரி எந்த பக்கமே இருக்காது இந்த யூசருக்கான ஸ்பெஷல் பெர்மிஷன் நான் கொடுத்தேனா. ஏன்னா ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஒரு ஒரு தனி செட் ஆஃப் ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஒர்க்கிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு யூசருக்கு நான் தரேன் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து அந்த ஓனருடைய, அதாவது இப்போ இந்த சின்னாரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரூட் இருக்கார் இல்லையா, ரூட் யூசர் வந்து தான் இந்த ரெட் என்ட்ரஃபைடுக்கு ஓனர் இருக்கார். எப்போனா இந்த ரெட் என்ட்ரஃபைடை இந்த ரூட் எக்ஸிக்யூட் பண்ணுறாரோ அவருக்கு எப்படி ரிப்போர்ட் வருதோ அதே மாதிரியான ரிப்போர்ட் தான் வந்துட்டு வேற எந்த யூசரை வச்சு இந்த ரெட் இன்டர்ஃபேஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அப்படி கொடுத்தா நான் யூசருக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரியே இந்த யூசருக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டரிஸில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது, சரிங்களா? ஸோ இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரி கிரியேட் இங்கே ஜிஞ்சர்னு சொல்லி ஒரு டேரக்டரி இருக்குது. டிஃபால்ட்டாக நான் யாரை வச்சு க்ரியேட் பண்ணுறேனோ அவங்க தான் அந்த ஃபைலோட ஓனராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுன்ற யூசர் இருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்டுன்ற யூசருக்குள்ளே நான் போயிட்டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேரக்டரியோட ஓனரும் பார்த்திங்கன்னா குரூப் ஓனர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இந்த லைஃப்பில் போயிட்டு நான் வந்து ஃபர்தராக இதை ஒரு சப் டேரக்டரி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த போலோவுமே வந்துட்டு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தான் இருக்குது. பட் இதே இது நான் என்ன பண்ணுறேன், ரூட்டை வச்சு இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன் டிஃபால்ட்டாக, அதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் குரூப்புக்கு தரதுக்கு முன்னாடி. ஹோம்ல ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரூட் வச்சு கிரியேட் பண்ண இந்த ராட் டைரக்டரி அப்படின்ற டைரக்டரி வந்து எனக்கு ரூட் பெர்மிஷன்லேயே கிரியேட் ஆயிடுச்சு. இதே இது நான் இப்போ என்ன பண்ணுறேன், சிஹெச் மாட் குரூப்புக்கான ஸ்பெஷல் பெர்மிஷன் யாருக்கு லைஃப்குள்ள கொடுத்துறேன். இப்போ நான் அதே மாதிரியே வேற ஒரு இது பண்ண போகிறேன், பேரட் அப்படின்ற பேர்ல ஒரு டேரக்டர் கிரியேட் பண்ணலாம். இப்ப பாருங்க, எனக்கு பேரட்ன்றது இப்பதான் கிரியேட் பண்ணேன், ஆனா யூசர் ஓனர்ஷிப் குரூப் கிட்ட இருக்கு, குரூப் ஓனர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட போயிடுச்சு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் கொடுத்துரு ஸ்பெஷல் பெர்மிஷன் தான். ஒன்ஸ் நான் குரூப் ஸ்பெஷல் பெர்மிஷன் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அந்த குரூப் அந்த டேரக்டர் இருக்கக்கூடிய பேரண்ட் டேரக்டரி இருக்குல்லையே, இப்போ இந்த லைஃப்ன்ற டேரக்டரி தான் உள்ளக்க வர சப் டேரக்டர்ஸ் எல்லாமே பேரண்ட் டேரக்டரிஸ். அந்த டேரக்டரிக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கோ, என்ன குரூப் பெர்மிஷன்ஸ் அண்ட் குரூப் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கோ, அதே குரூப் பெர்மிஷன்ஸ் அண்ட் குரூப் ஓனர்ஷிப் தான் அதுக்கு கீழே கிரியேட் ஆகக்கூடிய சப் டேரக்டர்ஸ் அண்ட் சப் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். அந்த சப் டேரக்டர்ஸ் அண்ட் சப் ஃபைல்ஸ் வந்து வேற எந்த யூசராக இருந்தாலும் சரி ஒரே குரூப் கீழே எனக்கு வந்துடும். ஸோ இதுதான் குரூப்புக்கு தரக்கூடிய ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் தான். இது வந்து ஃபைல்ஸ்க்கே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் நிச்சயமா, பட் அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஸோ இது வந்து சிம்பாலிக் மெதடில் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் பெர்மிஷன்ஸ் எல்லாமே. இப்போ இதில் ஸ்டிக்கி பிட் கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்றதே சொல்லுவேன். ஸோ இங்கே ஜின் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஜின்ன்ற ஃபைலுக்கு வந்து நான் ஸ்டிக்கி பிட் மூலம் பெருமிஷன் மாட் அதர்ஸுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் ஜின்ன்ற ஃபைலுக்கு.
கொடுத்துட்டேன். இங்கே எனக்கு கேப்சிட்டி வருதா? ஸோ இந்த ஜெனரேட்டர் ஃபைலுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்த மாதிரி. ஸோ இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன், இந்த சர்டிஃபிகேட்டோட பர்பஸ் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த சர்டிஃபிகேட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபைலோட ஓனர் அதாவது ரூட், இல்லைன்னா இந்த மிஷினோட அட்மின், அதுவும் ரூட்டாக இருக்கிற இந்த சினாரியோ வந்து, பட் ஆக்சுவலாக வந்து ஃபைலோட ஓனர் வேறு எந்த யூசராகனாலும் இருக்கலாம். இந்த ஃபைலோட ஓனர் இல்லைன்னா நம்ம மிஷினோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்க ரெண்டு பேரால் மட்டும்தான் என்னுடைய இந்த ஃபைலை எரேஸ் பண்ண முடியும். வேற யாருனாலையும் இந்த ஃபைலை எரேஸ் பண்ண முடியாது அப்படின்றதான் இந்த ஸ்டிக்கி பிட் ஆப்ஷனுடைய ஒர்க்கிங் பர்பஸ் வந்து. ஸோ அந்த ஃபைல் வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும், யாராலுமே இந்த ஃபைலை டிலீட் பண்ண முடியாது. ஸோ இது த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ், த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து. இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ்க்கு வந்து நம்ம நியூமரிக்கில் வந்து கொடுக்கலாம். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செட் யூஐடி பார்ப்போம், அடுத்த செட் ஜிஐடிக்கு, அடுத்த கடைசியா சிக்கி பெட்டு. செட் யூஐடிக்கு வந்து என்னுடைய ஹாக்கி வந்து 4, செட் ஜிஐடிக்கு 2, அண்ட் சிக்கி பெட்டு 1. இது மாதிரி நான் ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் தரலாம். எனக்கு ஆல் டுகெதராக எல்லாருக்கும் ஸ்பெஷல் பெர்மிஷன் நான் தரப்போறேன் அப்படின்னா, எனக்கு 7 தான் எல்லாருக்கும் ஸ்பெஷல் பெர்மிஷன் தரேன். இல்லை நான் யூசருக்கும் குரூப்புக்கும் மட்டும் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் 6. இல்லை நான் யூசருக்கு மட்டும் தான் தரேன் அப்படின்னா 4, 2, 1 அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்லை யூசருக்கும் அதை தரேன்னா 5. ஸோ இது மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இப்போ வந்து இதுக்கான சின்டாக்ஸ் கொஞ்சம் ட்வீக் ஆகும். சூப்பர் பெர்மிஷன்ஸ் தரணும், ஸ்பெஷல் பெர்மிஷன், சாரி ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ், யூசருக்குரிய நார்மல் பெர்மிஷன், குரூப்புக்குரிய நார்மல் பெர்மிஷன், அண்ட் அதர்ஸ்க்குரிய நார்மல் பெர்மிஷன், ஃபைனலாக இருக்கிற ஃபைல். இந்த சின்னாடி இந்த மாதிரியான மெத்தடில் தான் நான் வந்து இப்போ மாற்ற போகிறேன். இப்போ அதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், ஸ்பெஷல் அப்படின்ற பேரில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதில் எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் தரப்போகிறேன். அப்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஸ்பெஷலுக்கு வந்து எப்படி இருக்குது, யாருக்குமே டிஃபால்ட் பெர்மிஷன் தான் இருக்குது, எல்லாருக்கும் ஃபுல் ஸ்பெஷல் பெர்மிஷன் தரேன், யூசருக்கு 4, 2, 1 அப்படின்னு கொடுத்துட்றேன், யாருக்கு ஸ்பெஷல்ன்றது 5. ஸோ 4, 2ன்றது என்னது, யூசருக்கு ரீட், குரூப்புக்கு ரைட், அதர்ஸ்க்கு எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன், லாங் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூசருக்கும் குரூப்புக்கும் அதர்ஸ்க்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இதே ஸ்பெஷல் பெர்மிஷன் நான் மாற்ற முடியாது. இப்போ 7 6 அப்படி கொடுத்துறேன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, எனக்கு யூசருக்கும் குரூப்புக்கும் மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஆயிடுச்சு, அதர்ஸ்க்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் ரிமூவ் ஆயிடுச்சு. இல்லை இங்கே 6 கொடுக்கல, நான் 5 கொடுக்குறேன் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், யூசருக்கும் அதர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கும், மற்ற எல்லாருக்கும் ஸ்கிப் போகிறேன். இப்போ இங்கே 5 பதிலாக நான் திரும்பியும் 4 தரேன், அப்போ யூசருக்கு மட்டும் எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் செட் ஆயிடும். இல்லை யூசர் வேணாம், நான் குரூப்புக்கு மட்டும் தரேன் அப்படின்னா குரூப்புக்கு மட்டும் செட் ஆயிடும். இல்லை சார் நான் குரூப்பும் தரல, நான் அதர்ஸ் மூலம் ஸ்பெஷல் பெர்மிஷன் தரப்போறேன்னா அதுவும் செட் ஆகும். ஸோ இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் நமக்கு முடியும். அதே நேரத்தில் அதே சிம்பாலிக்கல் அதே நியூமெரிக் மெத்தட்ஸ் வச்சு என்னால் ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸும் கொடுக்க முடியும். அது மூணுக்கு கூடிய சில ஒற்றுமைகள் இப்போ நம்ம பேசியிருக்கோம். ஸோ மேபி இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் யுவர் கன்சன்ட்ரேஷன் இன்னொரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், அதுக்கு நோட் பண்ணிக்கோங்க, நம்ம அதுக்கு அடுத்த கான்செப்டாக பேசுவோம்.
வாய்ஸ் செட்டிங்ஸ் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்காப்பா? இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன்ஸ்லாம் என்ன, அதுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குது, ஒரு நார்மல் பெர்மிஷன்ஸ்னால் என்ன, ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ்னால் யாருக்கு வந்து போகிறோம், இதை பற்றி தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிடுவோம். எதுவும் இல்லையா? ஸோ ப்ளீஸ் ஏதாவது ஒரு இது ரிப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலி என் கூட யார் இது முன்னாடி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தது சொல்கிற கேக்குதுங்களா? ஆடியபிள் நான் பேசுறது கேக்குறப்பா? சோ அட்லீஸ்ட் மெசேஜஸ் பண்ணினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கேக்குது சார். ஓகே, இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதா, இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதா? சார், ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறப்ப நியூமரிக் மெத்தடில் ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறோம் சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7421 அப்படின்னா 7 வந்து குரூப் யூசர், 4 வந்து குரூப், 2 அதர்ஸ் அப்படின்னா 1 எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது? இது ஒரு கன்ஃபியூஷன் ஐடியா பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் கேட்டேன். இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்கேன், இந்த ஹைலைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க. எஸ் சார், ஸ்பெஷல் பெர்மிஷன் சார். அடுத்து யூ வந்து யூசர், ஜின்றது குரூப், ஓன்றது அதர் சார். ஓகே, இப்போ எஸ்ன்றது ஸ்பெஷல் பெர்மிஷன் சொல்றீங்க அப்படிதானே? எஸ் சார். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் நம்ம கொடுக்கிறது வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் தான், சரியா? ஓகே சார். அடுத்து நம்ம யூசருக்கு தரக்கூடிய நார்மல் பெர்மிஷன், அடுத்து குரூப்புக்கு தரக்கூடிய நார்மல் பெர்மிஷன், சரியா? ஓகே சார். இது மாதிரி தான் நம்ம வந்து பெர்மிஷன் செட் பண்ணலாம். இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? அடுத்து ஃபைனலி வந்து என்னுடைய ஃபைலோடைய நேம் நம்ம கொடுத்துருவோம், சரியா? ஓகே சார். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கண்டிப்பாக இருக்கணும். நோவா? ஆர் யூ ஷுவர் உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே இல்லைன்னா?
இருக்கும்ப்பா. டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி அஷூரன்ஸ் கேட்டால் நீங்கள் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க. முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கதான் என்கிட்ட இன்ட்ராக்டிவ் செஷன் தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு. ஸோ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கு புரியலன்றதா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் தான் ஒரு இஷ்யூவும் இல்லை. நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பெர்மிஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படி தானே. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் எஸ்சி லினக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்சி லினக்ஸ்னால் என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம், இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் ரோல் நம்பர் வந்து அட்டன்ஸ்க்காக கொஞ்சம் ஷேரில் சேட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஆன்லைனில் தான் இருப்பேன். அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ. இன்றைய செஷன் வந்து இதோட முடியுது. டவுட்ஸ் இருந்தால் என்னை அப்படியே கால் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச்பா, பேசும்போது நீங்கள் ரிலீவ் ஆயிடுவா.